ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் கே கே கண்டென்ட் கலைஞன். ஸோ நான் வந்து சுமன்ராஜ். ஸோ என்ன வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து August 15th, 1947 நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினோம். ஸோ வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கி 75 வருஷம் ஆக போகுது இந்த வருஷம் August 15th வந்தால். ஸோ வந்து 75வது இண்டிபெண்டன்ஸ் டே வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து செலப்ரேஷன்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து கூட சொல்லியிருந்தார், வந்து எல்லார் வீட்லேயும் வந்து ஃப்ளாக்லாம் வந்து ஏற்றணும் அந்த மாதிரி சொன்னார். 75th இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணணும், சிறப்பாக செலிப்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து அவங்களுக்கு ரிலேட்டடாக வந்து நிறைய இது பண்ணுறாங்க. ஸோ கிரிக்கெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா வந்து 75th இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணும் விதமாக வந்து ஒரு மேட்ச் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இப்போ ரீசெண்டாக உள்ள இந்தியன் டீமும் வேர்ல்டு 11 விளாடுவாங்க அந்த மாதிரி நினச்சேன். பட் வந்து இந்தியன் 11 வந்து இது வந்து இந்தியன் மகாராஜாஸ்ன்னு சொல்கிறாங்க நம்ம டீம் பேர். ஸோ வந்து இந்தியன் டீமுக்கு இதுக்கு முன்னாடி விளாண்டு ரிட்டையர்டான பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு 11, அப்புறம் வந்து வேர்ல்டு ஜெயன்ஸ்னு ஒரு 11, வேர்ல்டில் உள்ள பெஸ்ட் பிளேயர்ஸ் அவங்களும் முன்னாள் பிளேயர்ஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து கம்பைன் பண்ணி ஒரு 11 சேர்ந்து விளாட போகிறாங்க. ஸோ ரெண்டு டீம்லேயும் வந்து 17 பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்குவாடு தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அந்த பிளேயர்ஸோட லிஸ்ட்டு தான் நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ கேட்குறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியா மகாராஜாஸ். இந்த மகாராஜாஸை வந்து யார் வந்து கேப்டன் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம்னா வந்து இப்போ பிசிசியோட ஹெட்டாக இருக்கிற நம்ம சௌரவ் கங்குலி தான் வந்து கேப்டன் பண்ண போகிறாரு. சௌரவ் கங்குலி அவர் வந்து கேப்டனு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா விரேந்தர் சேவாக் இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து முகமது கைஃப் இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பதான் பிரதர்ஸ், யூசுப் பதான் அண்ட் இர்ஃபான் பதான், ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல பிளேயர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம சுப்ரமணியன் பத்ரிநாத், நம்ம தமிழ்நாட்டு பிளேயரு. ஸோ இதுலலாம் வருவார், நம்ம தமிழ் கமெண்ட்ரிலலாம் வந்து சொல்வார், கேப்பில் போயிருக்கு அப்படின்வாரு, பவுண்ட்ரி கேப்பில் போயிருக்கு அப்படின்வாரு. ஸோ அவர் வந்து இப்போ விளாடுறாரு, சுப்ரமணியன் பத்ரிநாத். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திவ் பட்டேல் விக்கெட் கீப்பர். ஸோ ஆர்சிபிக்கு முன்னாடி விளாண்டுட்டு இருந்தார். ஸோ அவர் தான் வந்து இந்த டீமுக்கு வந்து விக்கெட் கீப்பர். இன்னொரு விக்கெட் கீப்பர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா வந்து நம்மளோட நமன் ஓஜா, அவர் வந்து விக்கெட் கீப்பர். அண்ட் வந்து இன்னொரு ஓஜா பிரக்யான் ஓஜா, அவரும் இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டூவர்ட் பின்னி இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து ஜோகிந்தர் சர்மா, 2007 வேர்ல்டு கப் வந்து நான் வருது அவர் சொன்னோடனே கடைசி ஓவர் போடுவார் ஜோகிந்தர் சர்மா. ஸோ அதை கேட்ச் பிடிச்ச நம்ம ஸ்ரீசாந்த் அவரும் இருக்கார் இந்த பிளேயிங் ஸ்குவாடில். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா வந்து அசோக் டிண்டா, அஜய் ஜடேஜா, ஆர்பி சிங், அதுக்கப்புறமா வந்து ரீடிண்டர், சிங், சோதி, இவங்கெல்லாம் தான் இருக்காங்க 17 பேர். ஸோ இவங்களுக்கு ஆப்ரண்ட்டாக வந்து விளாடணும்னா ஒரு நல்ல டீமாக வேணும். ஸோ இதில் வந்து இந்தியன் மகாராஜாஸில் வந்து இவர் இருப்பார் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், சச்சின் டெண்டுல்கர். பட் அவர் வந்து இல்லை, இதில் ஏன் விளாடலன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். அண்ட் அப்புறம் யுவராஜ் சிங் இருப்பார்னு நினச்சி அவரும் இல்லை. ஸோ இந்தியா மகாராஜாஸ் டீம் வந்து நம்ம பார்த்தாச்சா. இப்போ வந்து நம்ம வேர்ல்டு ஜெயன்ஸ் டீம் பார்ப்போம். இந்த டீம் வந்து வேர்ல்டு ஜெயன்ஸ் உண்மையிலேயே வந்து பார்த்தோம்னா வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி ஜெயண்ட் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, நல்ல சமையான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ வந்து இயான் மார்கன் தான் வந்து கேப்டன் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன். ஸோ வந்து 2019 வந்து வின் பண்ணாரு. இங்கே நியூசிலாண்டு ஜெயிச்சிருக்க வேண்டியது, பட் வந்து எப்படியே ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு தடவை வந்து ஐபிஎல் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தார், கேகேஆர் லீட் பண்ணாரு. ஸோ அந்த சீசனில் வந்து அவர் பேட்டிங்ல பெருசாக பண்ணல, ஃபார்ம்ல இல்லை, இந்த தடவை எப்படி விளாட்றாருன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இங்கிலாந்து பிளேயர் அவர். அதுக்கப்புறம் வந்து லண்டன் சிமன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். அண்ட் அதுக்கப்புறமா வந்து எர்ஷல் கேப்ஸ், ஜான்டி ரோட்ஸ், ஜாக்கஸ் காலிஸ், இவங்க மூணு பேருமே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த ஜான்டி ரோட்ஸ் வந்து செம ஃபீல்டரு. ஸோ அவர் வந்து செம்மையாக வந்து ஃபீல்டிங் பண்ணுவார். ஸோ வந்து நம்ம ஊரில் வந்து எப்படி ஜடேஜா, சுரேஷ் ரெய்னாலாம் வந்து எப்படி நல்லா ஃபீல்டிங் பண்ணுறாங்களோ அது மாதிரி அவர் பஞ்சாப் டீமுக்கு வந்து ஐபிஎல்ல வந்து அவர் வந்து ஃபீல்டிங் கோச்சாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன் சன்னத் ஜெயசூர்யா, அவர் தான் வந்து இருக்கார், ஒரு நல்ல பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் வந்து விக்கெட் கீப்பர் யாருன்னு பார்த்தோம்னா வந்து மேட் பிரயார், இவர் வந்து இங்கிலாந்து பிளேயரு. ஸோ அவர் வந்து விக்கெட் கீப்பர். இன்னொரு விக்கெட் கீப்பர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் டினேஷ் ராம்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து நாதன் மெக்கலம், அவர் வந்து நியூசிலாந்து பிளேயரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து முத்தையா முரளிதரன், ஒரு நல்ல பிளேயர், ஸ்ரீலங்காவுக்கு விளாண்டார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கேக்கு விளாண்டார், ஒரு நல்ல ஸ்பின்னர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டேல் ஸ்டெயின், அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ வந்து செம பிளேயர் முரளிதரன், ஸ்டெயினர், ஒரு எண்டில் அவர், இன்னொரு எண்டில் இவர் போடும்போது செம்மையாக இருக்கும், நல்ல பிளேயர்ஸ் இவங்கலாம், நல்லா போலிங் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரீட்லி இன்னொரு பவுலரு, செம்மையாக போடுவார். மிச்சல் ஜான்சன் ஆஸ்திரேலியா, ரெண்டு பேருமே. ஸோ வந்து செம்மையாக போடுவாங்க அவங்களாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்க்க நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணி காத்துட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சிம்பாவே பிளேயர் மஸ்கட்ஸா, ஹாமில்டன் மஸ்கட்ஸா அவர் பேர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ் பிளேயர் வந்து மொர்டாசா, மஷ்ரஃப் மொட்டாசா. அண்ட் ஆப்கானிஸ்தான் பிளேயர், வேர்ல்டு லெவனால எல்லா கண்ட்ரிஸையும் கவர் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு, ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், சிம்பாவேயாக இருக்கட்டும். ஸோ ஆப்கானிஸ்தானில் வந்து ஆஸ்கர் அஃப்கான் அவர் வந்து விளாடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அயர்லாண்ட்லேயே ஒரு பிளேயர் வந்து விளாடுறாரு, கெவின் ஓப்ரைன். ஸோ இவங்க தான் வந்து விளாடுறாங்க. ஸோ இவங்க வந்து என்றைக்கு விளாடுறாங்கன்னு பார்த்தோம்னா வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு விளாடுறாங்கன்னு பார்த்தோம். பட் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேலேருந்து ஒரு மாதம் கழிச்சு September 16 வந்து விளாடுறாங்க, நம்ம 75வது இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும் விதமாக. ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம
நைன்டி ஸ்கிட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏர்லி டூ கே கிட்ஸாக இருக்கட்டும். ஸோ அவங்க வந்து கிரிக்கெட் பார்க்கும்போது இவங்கெல்லாம் தான் விளாண்டுட்டு இருப்பாங்க, அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அவங்களை திருப்பி நம்ம அவங்க விளாண்டு பார்க்க முடியாதுன்னு நிறைய பேர் ஏங்கி காத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நிறைய கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, இனி வரும் இதில் பார்த்தோம்னா வந்து சிம்பாவேயோட நம்ம விளாட போகிறோம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து ஏஷியா கப் விளாட போகிறோம், அதுக்கப்புறமா வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியா அண்டு சவுத் ஆப்ரிக்காவோட ஒரு டூர் வந்து விளாட போகிறாங்க வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி, டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அப்புறம் வரும். ஸோ அதுக்கு நடுவில் இந்த ஒரு மேட்ச்சு ஒரு லெஜெண்ட்ஸ் வந்து விளாடுறாங்க, கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ் இந்தியா மகாராஜஸ் மிஸ் வேர்ல்ட் ஜெயின்ஸ். ஸோ அந்த மேட்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த பிளேயிங் லெவலில் நீங்கள் ஏதாவது ஒரு ரிட்டையர்டான பிளேயர்ஸ் வந்து மிஸ் பண்ணுறீங்கன்னா வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து விளாடுவார்னு எதிர்பார்த்தேன் பட் வந்து மிஸ் பண்ணிட்டார் அவர். அண்ட் அதே மாதிரி வேர்ல்ட் ஜெயின்ஸ் டீமில் வந்து இவர் மலிங்கா இருப்பார்னு பார்த்தோம் பட் வந்து அவர் வந்து இல்லை. அண்ட் இதான் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் நினச்சாலும் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. பிஃபோர் லீவிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த பெல் ஐகான். அப்படி பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து 80 ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும், கூடிய சீக்கிரத்திலே வந்து நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம அந்த அந்த மைல்ஸ்டோன் வந்து எட்டக்கூடிய நாள் வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது, சீக்கிரம் நம்ம எட்டுவோம். உங்களோட ஆதரவுக்கு நன்றி, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.